இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை வச்சு செய்யக்கூடிய ஒரு வடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது காலையில் நேரத்தில் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த கோதுமா வடை தோசை ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கோதுமா வடை தோசை இந்த கோதுமா வடை தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் கோதுமை மாவு அடை தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் இங்கே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் உள்ள டம்ளரு அதே டம்ளர்லேயே அரை டம்ளருக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் வெறும் கோதுமை மாவு வச்சு மட்டும் நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் அதனால தான் நம்ம இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இங்கே நான் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட கேரட் வேணாலும் நம்ம துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் மாவு அடை தோசைக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு அது கரெக்டாக இருந்தது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதுனால நான் தயிர் சேர்க்கலை நீங்கள் உடனே ஊற்றணும் அப்படின்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம் இப்போ இங்கே நான் கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம ஊற்றினோம்னா போதும் இது வந்து மெலிஸாக வராது கொஞ்சம் லைட்டாக அடை தோசை இல்லையா அதனால் கொஞ்சம் திக்காக தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அடை தோசை வெந்து வரும் இப்போ ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அர்த்த தோசை இப்போ திருப்பி போட்டுடலாம் நல்லா சைட்லலாம் வெந்திருக்கிறது தெரியுது இப்போ திருப்பி போட்டுட்டோன்னா பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டேஜில் வெந்திருக்கு இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட தோசை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோதுமை வச்சு தோசை செய்கிறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த கோதுமை வடை தோசை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சிபி சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்